சோ லுக் அட் திஸ் ஐயோ அருமையான டார்க் எலிக்சர் லூட் கைஸ். சோ 231 டார்க் எலிக்சர். ஹலோ கிளாஷஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் மேக்ஸி. ஸோ இனி நம்ம சேனல் என்னடி போகணும்னா, ஸோ நம்மளோட டவுன் ஹால் 6 இருக்குது பார்த்தீங்களா, இது டவுன் ஹால் 7 இருந்தால் அப்கிரேட் பண்ண போகிறோம் கைஸ். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஹால் 7 ரீச் பண்ண உடனே நமக்கு வந்து கேமில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரிலாம் சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ டவுன் ஹால் 7 ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஸ்டார்டர் சேலஞ்சஸ்ன்னு இப்போ ஒன்று தான் நடந்துட்டுருக்கும். ஸோ அதில் இருக்க ரிவார்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ளைம் பண்ணிக்கிறேன், 2 ரிசர்ச் போர்ஷன், அதுக்கப்புறம் 2 ரிசோர்ஸ் போர்ஷன், ஸோ அதுக்கப்புறம் என்ன 10 ஜெம்மு. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே க்ளைம் பண்ணிட்டேன். பைதவே என்னோட ரிசோர்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ளைம் பண்ண முடியல, இந்த லூட்டு வந்து பார்த்தீங்கன்னா க்ளைம் பண்ண முடியல, ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்கனால. ஸோ இன்னும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்துல முன்னா டவுன் ஆல் முன்னா வரப்போதும் சொல்ல முடியும். ஸோ 4 நிமிஷத்துல முன்னா வரப்போதும் சொல்ல முடியும். இந்த மேஜிக்கல் ஐட்டம்ஸ்லாம் பற்றி உங்களுக்கு வந்து க்ளியரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இல்லைன்னா நான் ஐ பட்டனில் ஒரு லிங்க் தரேன். ஸோ நான் அந்த மேஜிக்கல் ஐட்டம்ஸை பற்றி க்ளியராக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளைன் பண்ணி ஒரு வீடியோவில் நான் போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ போய்ட்டு மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். அது மட்டும் நம்ம சேனலில் யாரா புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 2 நிமிஷத்தில் இன்னும் ஒன்றுனா 1.5 நிமிஷத்தில் ஸோ பில்டர் பூஸ் வந்துனா வேக வேகமாக நடந்துட்டுருக்குனால இல்லை கரெக்டாக எத்தனை நிமிஷம்னா தெரியல. ஸோ செவ்வளோ ஸ்பீடாக வந்து பார்த்தீங்கன்னா பில்டர் ஒர்க் ஆகிற அருண் பாருங்களேன். ஸோ லுக் அட் திஸ். ஸோ கமான் 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 கமான். ஸோ ஓ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓ என்னடா இது சம்மந்தம் இல்லாமல் சீசன் ரிவார்ட் கலெக்டர்னு ஏதோ ஒன்று காட்டுறீங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் எலிக்சர், எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் கோல்டு கிடச்சிருக்கு, 18 ஜெம்மு. ஸோ அது மட்டும் இல்லாமல் டவுன் ஹால் 7 அப்கிரேடட். ஸோ டவுன் ஹால் அப்கிரேடட், யூ ஹவ் ரிசீவ்ட் த ஃபாலோயிங் பூஸ்டர்ஸ். பூஸ்ட் ட்ரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து தான் அப்கிரேட் ஃபஸ்ட் வந்து தான் அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ 4 நாளைக்கு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் பூஸ்ட்டு, அதுக்கப்புறமா என்ன ஸ்டார் போனஸ் பூஸ்ட்டு. ஸோ இதை பற்றி நம்ம இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோவில் போட்டிருப்போம் தான் நான் நினைக்கிறேன். ஸோ எனிவே, ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் போனஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து வச்சிருந்தேன்னு சொல்ல முடியும். ஸோ 2 நாளைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் போனஸ் வந்து அடிக்காமல் விட்டு அப்படியே நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்டர் 2 ஸ்டார் போனஸ் வந்து தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு நான் சேர்த்து வச்சேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்டார் போனஸ்க்காக தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டவுன் ஹால் 7லேருந்து தான் அன்லாக் ஆகும் சொல்ல முடியும் கைஸ். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஏப்ரல் சீசன் நடந்துட்டு இருக்கு இல்லையா, ஸோ இந்த கோல்டு பாஸ் நம்ம தான் போட முடியும். ஸோ இந்த பெர்க்கு, ஸோ எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து கிளியரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இதுவே என்ன கொடுக்கும்னு சொல்ல முடியும். ஸோ இந்த பெர்க்கில் இந்த பெர்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசன் பேங்க் ஃபுல் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரீலேயே உங்களுக்கு எக்கச்சக்கமான ரிவார்ட்ஸ் கிடைக்கும். ஸோ டவுன் ஆல் 7 பிளேயர்ஸ் ஃப்ரீலே உங்களுக்கு நிறைய ரிவார்ட்ஸ் கிடைக்கும் சொல்ல முடியும். ஸோ அப்பப்போ வந்து நிறைய மேஜிக்கல் ஐட்டம்ஸ் கிடைக்கும், போர்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் வந்து புக் ஆஃப் ஹீரோஸ் ஒன்று வந்து ரிவார்டாக கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியும். ஸோ டவுன் ஆல் 7க்குனா ரொம்பவும் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், டவுன் ஹால் 7 வந்தாச்சு. ஸோ ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எதனா ஒன்று வாங்கி போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மனா ஆர்மி கேம்பை வாங்கி போடலாமே. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் ஒன்று ஆர்மி கேம்ப் இல்லை இல்லை இல்லை, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கலாம்னு விரும்புகிறேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து தான் இப்போ நான் ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன் ஓகேவா. ஸோ இப்போ நம்ம இந்த பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நான் பண்ணிக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பில்டிங்ஸும் தான் வாங்கி போடலான்ட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆர்மி கேம்ப் ஓகே, ஆர்மி கேம்ப் தான் இந்த இடத்துல நான் ப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ ஓகே அது வந்து பார்த்தீங்கன்னா பில்டர் பூஸ்ட் தான் நடந்துட்டு இருக்குல்ல, டக்கு டக்குன்னு நான் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து தான் கேனான். ஸோ ஓகே ஓ பூஸ்ட்னு வந்துருச்சு கேனான். ஸோ பில்டர் பூஸ்ட் நடந்துட்டு இருக்குல்ல கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு கேனான், என்னடா இது. ஸோ கமான், ஸோ கேனான் கேனான் ரைட் ஹியர் ஓகே. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ச்சர் டவர் ஓகே, ஆர்ச்சர் டவர் ரைட் ஹியர். நெக்ஸ்ட்டு, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேரக்ஸ். ஸோ பேரக்ஸ் நமக்கு முன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறாங்கன்னு சொல்ல முடியும். ஸோ டவுன் ஆச்சு உடனே ஸோ நம்மளோட ட்ரெயின் டைம் ரொம்ப பயங்கரமாக குறையும். ஸோ இதனால் குட். ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆட் டிஃபென்ஸாக வாங்கி போட வேணாம். ஸோ டிஸ்லா வாங்கி போட்டுடலாமா, இல்லை வால்ஸ் கைஸ். ஸோ வால்ஸ் வால்ஸ். ஸோ நம்ம முன்னா 25 வால் செக்மெண்ட் வால் பீசஸ் இருந்தால் எக்ஸ்ட்ரா இருந்தால் கொடுக்குறாங்க. ஸோ 25 வால் பீசஸ் இருந்தால் எக்ஸ்ட்ராவாக இருந்தால் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ கமான் கமான் கமான். ஸோ ஓகே, ஸோ அப்படியே வரிசையாக டிக்கை போட்டு அழுத்திட்டே இருங்க கைஸ். என்னடா இது எப்படி போகுது, அது அப்படிக்கா அந்த சைடில் போகுது, நான் நினச்ச டேரக்ஷனுக்கு போக மாட்டேம்மா. கமான் கம் 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 கம், அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து எல்லா வால் பீசஸும் தான் வாங்கி போட்டுடலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எல்லாத்தையுமே தான் வாங்கி போட்டுடலாம். நான் எதை அப்கிரேட் பண்ணுறேன்னு எனக்கு ஒரே தான் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது கைஸ். ஸோ ஓப்பனாக சொல்லணும்னா அந்த மாதிரி தான் நடந்துட்டுருக்கு. பைதவே நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக்கல் ஐட்டம்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, வெயிட் நம்ம வந்து மேஜிக்கல் ஐட்டம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் கைஸ். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டார்க் எலிக்சர். ஸோ புதுசாக நமக்கு முன்னா ஒரு ரிசோர்ஸ் வந்து அன்லாக் ஆகும், அதுக்கு பேர் தான் வந்து டார்க் எலிக்சர். ஸோ இந்த டார்க் எலிக்சர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரூப்ஸ் அட்ரெயின் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹீரோஸை வந்து அப்கிரேட் பண்ண முடியும் இந்த டார்க் எலிக்சர் யூஸ் பண்ணி. இது வந்து ரொம்பவும் வந்து எசென்ஷியலான ஒன்றுன்னு சொல்ல முடியும். ஸோ அதனால நான் மறக்காமல் வந்து டார்க் எலிக்சர் சொன்னால் பில்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மேஜிக்கல் ஐட்டம்ஸ் கிடைக்கும்னா வரலாம். ஸோ இந்த புக் ஆஃப் பில்டிங்லாம் எனக்கு க்ளைம் ஆன மாதிரியே இருந்தால் தெரியல அந்த ரிவார்டில், ஆனால் நமக்கு முன்னா க்ளைம் ஆயிருக்கு, புக் ஆஃப் பில்டிங்கும் க்ளைம் ஆயிருக்கு.
ஸோ ரொம்ப வந்து எஃபெக்டிவாக இருக்கும் கைஸ் அது மட்டும் இல்லாமல் ரூன் ஆஃப் கோல்டும் வந்து தான் கிளைம் ஆயிருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ நான் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிளைம் ஆன மாதிரியே காட்டில் அந்த ஸ்டார்டர் சேலஞ்சஸ்லேருந்து ஆனால் நம்ம என்ன கிளைம் ஆயிருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ எல்லா ரிவார்டுமே நம்ம கிளைம் ஆகிடுது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராப்ஸ் வந்து தான் பர்சேஸ் பண்ணிணா போடலாம். ஸோ ட்ராப் வந்தால் ரெண்டு பாம் வந்து வாங்கி போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயின் பாம். ஸோ ஜெயின் பாம்னா நம்மனா இங்கே வைக்கலாமா இல்லை கோல்டு ஸ்டோரேஜ் எலிக்சர் ஸ்டோரேஜ் பக்கத்தில் என்ன வச்சிடலாம். ஓகே அதுக்கடுத்தபடியாக இருந்தால் சீக்கிங் ஏர்மைன். ஸோ அதையும் வந்துலாம் வாங்கி வேணா போட்டுருவோம். ஸோ எல்லாத்தையுமே வேணா ஃபஸ்ட்டு வந்து தான் வாங்கி போட்டுடலாம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம என்ன அப்கிரேட் வேணா ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஓகே ஸோ என்ன இந்த இடத்துல பரக்ஸா இல்லாட்டி ஸோ ஓகே நம்ம என்ன டெஸ்ட்லாம் வாங்கி போடலாம் கைஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் தோணுது. நம்ம என்ன டெஸ்ட்லாம் வந்து வாங்கி போட்டுடலாம். ஓகே என்னமோ நம்ம என்ன ரெண்டு பில்டரும் என்ன ஃப்ரீயாக இருக்காங்க. ஸோ ஷுவராகவே நம்ம என்ன டார்க் எலிக்சர் ஸ்டோர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணுவேன். ஸோ மோட்டார் நோ நம்ம கண்டிப்பாகவே இந்த டார்க் எலிக்சர் ஸ்டோரேஜ் என்ன பில்ட் பண்ணிடலாம் கைஸ். ஸோ அதுவே நம்ம பில்ட் பண்ணிடலாம். ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்க வேணால் பில்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறது ரொம்ப ஓடிங்க அதே. ஸோ நம்மளுடைய லபோரேட்ரி. ஸோ லபோரேட்ரி நம்ம வேணால் அப்கிரேட் பண்ணிடும்னா ஹேமர் புக்கு கொடுத்தோம்னா எடுத்துடலாம். ஸோ புக்கு கொடுத்து நான் வந்து லபோரேட்ரி நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு சொல்ல முடியும். ஸோ யோசிக்காதடா கொடுத்து விட்டு பார்த்துக்கலாம். ஸோ போட்டாச்சு. ஸோ ஓகே ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன என்ன அப்கிரேட் போடுறது அப்படின்னு சொல்லிட்டுனா பலூன் கைஸ். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 9 lakh வந்து பார்த்தீங்கன்னா கேட்குதுன்னு சொல்ல முடியும். பலூன் நம்ம அப்கிரேட் பண்ணுறது இதுதான் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியறதுனால இருக்க லூட் இருக்கும் போதே இதையே போட்டு போனேன் எனக்கு தோணுது. ஸோ ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பலூனே நம்ம அப்கிரேட் போட்டுடலாம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக சிசி. ஸோ சிசி வந்துன்னா டவுன் ஹால் 7 அப்கிரேட் ஆகுது. ஸோ சிசி வந்து உங்களுக்கு டவுன் ஹால் 7 தான் உங்களால் என்ன அப்கிரேடே பண்ண முடியாது. டவுன் ஹால் 8 தான் போய்ட்டு உங்களால் என்ன அப்கிரேட் பண்ண முடியும்னு சொல்ல முடியும். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கோல்டு ஸ்டோரேஜஸ்ஸு அது மட்டும் இல்லாமல் டார்க் லிக்சர் ஸ்டோரேஜ் இதெல்லாம் வந்து அப்கிரேட் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்ன அப்கிரேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எல்லாத்தையுமே என்ன ஈஸியாக அப்கிரேட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த லெவல் 1 வால்ஸ் எல்லாத்தையுமே என்ன செப்பரேட் பண்ணி என்ன வச்சிடலாம். ஸோ ஃபார் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது. ஸோ டார்க் லிக்சர் ஸ்டோர் என்ன அப்கிரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ என்னடா இது ஒரு இன்னும் ஒரு பில்டர் ஃப்ரீயாக இருக்கானுங்க என்ன பண்ணுறதுன்னு பார்த்து யோசிச்சுட்ருக்கேன். எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே மாற்ற மாட்டேங்குது. ஸோ ஓ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இருந்தால் உங்களுக்கு தான் பிடிச்சாச்சு. நம்ம பேரக்ஸ் வந்து நான் அப்கிரேட் பண்ணலாம். ஸோ லெவல் 2 ஐயோ என்னடா இது பில்டர் பூஸ் நடந்துட்டுருக்கலாம் புஸ்ன்னு வந்து வேணால் கம்ப்ளீட் ஆகுது அதுவும் 1 minute தான். ஸோ எனிவே நம்ம நெக்ஸ்ட் வந்துனா லெவல் 3 வந்து நம்ம பேரக்ஸ் நம்ம போட்டு விடலாம். ஜெயின்ட் வந்து அன்லாக் பண்ணிவிடும். ஸோ ஓகே இந்த 10 minutes நான் ஸ்கிப் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு அட்டாக் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 10 minutes நான் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ அது 10 minutes கூட கிடையாது கைஸ் பூஸ்ட் நடந்துட்டுருக்குல்ல. ஓ நமக்கு வந்து ஆர்மி கெப்பாசிட்டி வேறு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு புதுசாக ஒரு ஆர்மி கேப் வாங்கி போட்டோம் இல்லையா. ஸோ அதனால் நமக்கு வந்து ஆர்மி கெப்பாசிட்டி தான் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்ல முடியும். +20 வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு கைஸ். ஸோ அதனால் நம்மனா குயிக் ட்ரெயின்லேயும் போய்ட்டு இருந்தால் பலூன்ஸ் வந்து சேவ் பண்ணிவிடனா வச்சுக்கலாம். ஸோ ஃபார் இப்போ நம்ம வந்து அட்டாக்னா போகலாம். ஸோ 28 பலூன்ஸ் அது மட்டும் நம்மளால் 30 ஆர்ச்சர்ஸ் வச்சு நம்ம வந்து அட்டாக் இருந்தால் போகிறோம்னு சொல்ல முடியும். ஓகே ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பயங்கரமான ஒரு லூட் வச்சிருக்க ஒருத்தர் வந்து தான் மாட்டிக்கிட்டாருன்னு சொல்ல முடியும். இன்ஆக்டிவ் டவுன் ஆல் 7 இந்த இடத்துல நம்ம ஸ்டார்டிங்ல இந்த ஆட் டிஃபென்ஸ் எல்லாத்தையும் நம்ம டிஸ்ட்ராய் பண்ணுறோன்னு சொல்ல முடியும். பைதே வந்து அந்த ஹிட் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விசாட்டோட நம்ம லாக் ஆகலை. ஸோ அதே பார்த்தாலே தெரியாதுடா அது எப்படி லாக் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஸோ எனிவே நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து சிசிலேருந்து வாங்கிட்டு அந்த பலூன்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 காரணம் வச்சுட்டு என்னோட பலூன்ஸ் என்ன கரெக்டாக கணக்கு வச்சுக்கோங்க. ஸோ 4-5 இந்த கணக்கில் தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் ட்ரா பண்ணுவேன். 4-5 அவ்வளோதாங்க. ஸோ 4-5 இதுதான் என்னோட கணக்குன்னு சொல்ல முடியும். டவுனால் இந்த 6 டவுனால் 6 இருக்கும்போது நான் 4-5 பலூன்ஸ் தான் இருந்தால் ட்ராப் பண்ணுவேன். அந்தந்த பில்டிங்ஸு சுற்றி மொத்தமாக எல்லாத்தையுமே அறிக்கூடாதீங்க. ஒரே ஒரு பாம்பிலே இருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பரலோகம் போய் சேர்ந்துடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சைடில் டிப்ளை பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பெட்டர் தானே. ஸோ அதேமாதிரினா ரொம்ப கம்மியாக டிப்ளை பண்ணிங்கன்னா பலூன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80% வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து விட்டுட்டு 20% ஆஃப் ஹெச்பிலம்னா அந்த டிஃபென்ஸ்னா சேவ் ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து கணக்கு வச்சு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்தால் பலூன் விடுங்க. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்னா செக்யூர் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் வேற என்ன இருக்குது இந்த டிஃபென்ஸ்ன்னு சொல்கிறதுக்கு வேற என்ன இருக்குது. 3 அவ்வளோதான். ஆ சூப்பர்ரா இன்ஆக்டிவ் வயசு அடிக்கிற வாழ்கிற அதுதான் உங்கள் மெயின் வயசுன்னு இப்போ எனக்கு தெரியும். ஸோ எனிவே இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருந்தால் இருக்கிற ஆர்ச்சர்ஸ் எல்லாத்தையும் டிப்ளை பண்ணி விட்டோம்னா எல்லா ஆர்ச்சரும் வைப் டவுன்னா பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ லுக் அட் திஸ் ஐயோ அருமையான டார்க் எலிக்சர் லூட் கைஸ். ஸோ 231 டார்க் எலிக்சர். ஸோ இது நான் வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டுக்காக சொல்லலை கைஸ். இது நான் என்ன அதாவது நமக்கு முதலுக்கு மோசம். ஸோ ஒன்றுமே கிடையாது. ஸோ எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரில வார்த்தைகளே வரல கைஸ் எனக்கு. ஸோ மொதல் தடவை அடிக்கும் போதே வந்து 231 டார்க் எலிக்சர் வந்து அடிச்சிருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ டவுன் ஹால்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டார்க் எலிக்சர் வந்து சேஃப்டியாக இருந்தால் பத்திரமா இருக்குது. ஸோ லிட்ரலி
232 டார்க் லிக்ஸர் கைஸ் என் வாழ்நாளே மறக்க மாட்டேன் இந்த மாதிரி லூட்டை. சரி சரி ஓகே ஓகே சொல்லு. நான் 720,000 வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் எலிக்ஸர்னா கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஸ்டார் போனஸும் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ இதனால தான் நான் வந்து ரெண்டு நாள் இருந்தாலும் அட்டாக்கே பண்ணாமல் இருந்தேன். இந்த பெஸ்ட்லாம் நல்லா இருந்தால் ரெண்டு ஸ்டார் போனஸை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிட்டனால இப்போ எனக்கு ரெண்டு ஸ்டார் போனஸ் இருந்தால் நான் அடிக்கலாம். 4x ஸ்டார் போனஸாக வந்து அடிக்க முடியும். ஸோ எப்படி நம்ம பிரெயின். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேரக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணலாமா. ஸோ பேரக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ பேரக்ஸ் அப்கிரேட் பண்ணினா டக்குனம்னா ட்ராகனம்னா அன்லாக் ஆகும். எனிவே நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லா வால்ஸுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 6 வரைக்கும் அப்கிரேட் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் நம்ம முன்னா லெவல் 5 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நம்ம கோல்டுனா இடிச்சிருச்சு. ஸோ ஓகே இந்த இந்த இடத்துல நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் 1 வால்ஸ் எல்லாத்தையும் நான் செப்பரேட்டாக வந்து எடுத்துக்கிறேன். ஓகே ஸோ ஓகே இது நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம் இந்த டேரக்ஷனில். ஸோ என்னடா இது அப்கிரேடுக்கே கை போகுது. ஸோ இப்போ நம்மனா ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்துன்னா இங்கே இருக்க இந்த லெவல் 1 வால்ஸ் எடுத்துருந்தா இந்த வால்ஸ் கூட இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ லெவல் 1 வால்ஸ் ஃபுல்லாத்தையுமே இருந்தால் நம்ம அப்கிரேட் பண்ண போகிறோம். ஸோ இது இருந்தால் லெவல் 6 வரைக்கும் அப்கிரேட் பண்ண முடிஞ்சால் பண்ணிடலாம் போலயே. ஸோ லெவல் 6க்கு ஸோ 360,000 கேட்டுது கை. ஸோ கொடுத்து விட்டாச்சு. ஸோ இன்னும் நம்ம இருந்தால் இப்போ லெவல் 6 வால்ஸ் இருந்தால் எல்லாமே நம்ம போட்டோம். இன்னும் லெவல் 5 வால்ஸ் இருந்தால் கொஞ்சம் இருக்குது. ஸோ கோல்டு இருந்தது. ஸோ கோல்டு வச்சு எல்லா வேலையும் கொடுத்து விட்டாச்சு. எனக்கு எதுவுமே என்ன டிஃபென்ஸ்லாம் நான் இருந்தால் ஸ்டார்டிங்கில் எதுவுமே நான் போட மாட்டேன். ஃபஸ்ட் எலிக்ஸர் வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு தான் நான் டிஃபென்ஸுக்கே நான் போவேன்னு சொல்ல முடியும். இல்லாட்டி பேஸ் மேக்ஸ் ஆகிடும், டக்குன்னு நம்ம ரஷ் பண்ணுற மாதிரி ஆயிடும். சென்னையிலே நான் பண்ண மாட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோல் எலிக்ஸர் யூஸ் பண்ணோம்னா ட்ராகன் தான் அன்லாக் பண்ணி விடலாம். ஸோ நம்மளோட ஒரு பேரக் வந்தால் லெவல் 9 வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கோம். ஹிடன்டஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் மூணு நிமிஷம் வருது. ஸோ எனிவே இவ்வளோதாங்க இன்னைக்கான வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கிங் மேக்ஸி ஷோ சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் மேலும் கண்டெக்ட் பண்ணணும்னு இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் டிஸ்கார்ட் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ வேறு என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சாப்பிட்டு கூப்பிடுத்துங்க. கீப் கிளாஷிங்.